வெல்கம் டு மேகம் சேனல். இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தோம் அப்படினா ஹோண்டாவில் 110cc வந்து பார்த்தோம் அப்படின்னா டியோ இருக்குது. அதே போல் ஹோண்டாவில் 110cc ஆக்டிவா 6G இருக்குது. ரெண்டு ஸ்கூட்டருக்கும் என்ன சேஞ்சஸ் இருக்குது, என்னென்ன வித்தியாசம் இருக்குது, என்னென்ன ரேட் கார்டு வந்து எது கூட இருக்குது, எது கம்மியாக இருக்குது, ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னா இந்த ரெண்டில் 110cc எது வாங்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேகங்களாக எப்பொழுதும் உங்களுடன் மேகம் சேனல். வணக்கம் ப்ரோ. வணக்கம். இப்போ ஹோண்டாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டியோவும் 6G இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ராஜா ராணினே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு போட்டி இருக்குது. ஏன்னா அது வந்து ஸ்போர்ட்ஸு, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்போர்ட்டு. ஸோ இந்த ரெண்டு பைக்கில் எது வாங்கலாம் அப்படின்றத நம்ம கேட்குறக்காக வந்திருக்கோம். ரெண்டில் எந்தெந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ப்ரோ. ஆக்சுவலாக ஆக்டிவா 6G டியோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே 110 வரும் உங்களுக்கு. 110 ஆக்டிவா 6G பார்த்தீங்க அப்படின்னா மெட்டலில் வரும். மெட்டல் உங்களுக்கு வந்து வெயிட், ஓகேங்களா. அதே டியோ பார்த்தீங்க அப்படின்னா 110 ஃபைபர் வெயிட்லெஸ். ரெண்டுக்கும் வெயிட் டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவா 108 kg வரும், டியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 103 kg வரும். ஒரு 5 kg டிஃப்ரெண்ட்டில் ரெண்டுமே வரும் உங்களுக்கு. ஆப்ஷன் வைஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவாவில் டிஜிட்டல் மீட்டரே வராது உங்களுக்கு. அதே மாதிரி டியோவில் டீலக்ஸ்னு ஒரு டைப் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. டீலக்ஸுங்கிறதுல சைடு ஸ்டாண்டு போட்டால் ஆஃப் ஆகுங்கிற ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. டிஜிட்டல் மீட்டரோட வரும்னு சொல்லியிருந்தேன். இந்த ரெண்டு ஆப்ஷனுமே ஆக்டிவாவில் 6G வரவே வராது. டியோங்கிறதுல டீலக்ஸுங்கிற ஆப்ஷனில் மட்டும்தான் அந்த ஆப்ஷன் வரும். ரெண்டுமே ஸ்டாண்டர்ட் டீலக்ஸ்ன்னு ரெண்டு வேரியேஷன் வருது உங்களுக்கு. ஆக்டிவா ஸ்டாண்டர்ட் டீலக்ஸ், மஞ்சள் கலர் பல்போட வர்றது ஸ்டாண்டர்ட், வெள்ளை கலர் எல்இடியோட வர்றது டீலக்ஸ். அதே மாதிரி டியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் கலர் பல்பு மீட்ரு வந்து அனலாக் மீட்டரில் வர்றது ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவோம். வெள்ளை கலர் எல்இடி டிஜிட்டல் மீட்டரோட வர்றது டீலக்ஸ்னு சொல்லுவோம். ஆக்டிவா 6G 6 colors வரும். 6 colorsுமே ஸ்டாண்டர்ட் டீலக்ஸ் ரெண்டுலேயுமே வந்துடும் உங்களுக்கு. ப்ரைசிங் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். ஸ்டாண்டர்ட் வேணுமா டீலக்ஸ் வேணுமா அது மட்டும்தான், ப்ரைசிங் டிஃப்ரெண்ட் மட்டும்தான் வரும். அதே மாதிரி டியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டில் 4 colors வரும், டீலக்ஸில் 3 colors வரும். எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர் உங்களுக்கு வரும். அதில் உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டரோட சைடு ஸ்டாண்ட் போட்டால் ஆஃப் ஆகிற மாதிரி சென்சாரோடு வர்றது உங்களுக்கு டியோ மட்டும்தான். ஆப்ஷன் வைஸ் உங்களுக்கு ஒரு படி அதிகமாக டியோவில் இருக்குது. ப்ரோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டியோவுக்கும் ஆக்டிவா 6G வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேடு வைஸாக என்ன வித்தியாசம் ப்ரோ? ஆக்சுவலாக டியோங்கிறது வந்து நமக்கு வெயிட்லெஸ் மாடல். உங்களுக்கு சடன் பிக்கப் உடனே இருக்கும் அப்படிங்கிறது தான் மக்களோட கருத்தே. ஏன்னா வெயிட்லெஸ் உங்களுக்கு மெட்டலுங்கிறது ஒரு 5 kg வெயிட்டு கூட இருக்குது உங்களுக்கு. ஃபைபருங்கிறது வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ரைடிங்க்கு உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஹில்ஸ் ரைடிங்கோ நார்மல் ரெகுலர் ரைடிங்கோ இல்லை பைபாஸ் அவுட்டரில் நம்ம போகிறோம் அப்படின்னாலும் ரைடிங்க்கு உங்களுக்கு டியோங்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குங்கிறது தான் மக்களோட கருத்து. ஃபைனலாக வந்து ஒரு நம்ம வண்டி வாங்க போகிறோம் அப்படின்னா பாக்கெட்டில் எவ்வளோ மணி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஒரு சிலர் வந்து என்ன ஆப்ஷன் என்ன அப்ளிகேஷன் ஓரியண்டடாக வந்தால் வண்டி எடுப்பாங்க. ஸோ மணி அப்படின்றது இங்கே ரொம்ப வேல்யூவாக இருக்குது. ஸோ அந்த மணியை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ஆக்சுவலாக டியோன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு வேரியேஷன் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்டாண்டர்ட் டீலக்ஸ்ன்னு ரெண்டு வேரியேஷன் சொல்லியிருந்தேன். ஸ்டாண்டர்டுங்கிறது 83 கிட்ட வரும் உங்களுக்கு எல்லாமே சேர்த்து. டீலக்ஸுங்கிறது 86.5 கிட்ட வரும் உங்களுக்கு எல்லாமே சேர்த்து. மணி வைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு. ஆப்ஷன் அந்தளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இதில் உங்களுக்கு. நம்ம போடுற மணி அளவுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும் உங்களுக்கு. வண்டியோட காஸ்மெட்டிக் வைஸும் சரி, வண்டியோட மெயின்டெனன்ஸ் எல்லாத்துக்குமே சரி, ஒர்த்தான அமௌண்ட் இந்த அமௌண்ட் உங்களுக்கு. அதே மாதிரி தான் ஆக்டிவா 6G பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு 84 கிட்ட வரும் உங்களுக்கு ஸ்டாண்டர்டுங்கிற ஒரு ஆப்ஷன். டீலக்ஸுங்கிறது 86 கிட்ட வரும் உங்களுக்கு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு. இவ்வளோ தான் ப்ரைசிங் டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா. மைலேஜ் சொல்லுங்கள் ப்ரோ. ரெண்டுமே 110 ஆக்டிவா 6G 110 தான், டியோங்கிறது 110 தான் உங்களுக்கு. மைலேஜ் வைஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா லோக்கலில் 45 to 50 கம்பல்சரி கிடைக்கும் உங்களுக்கு மைலேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா. பைபாஸில் போகிறோம் அப்படின்னா 53 to 57 வரைக்கும் உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்கும் மைலேஜ் உங்களுக்கு. மைலேஜ் வைஸ் நம்ம வந்து இது நான் இப்போ சொல்கிற மைலேஜ் வந்து ரெகுலர் மைலேஜ், கம்பெனி சொல்கிறதுல ரெகுலராக ஓட்டுறவங்க கொடுக்க சொல்கிற மைலேஜ் உங்களுக்கு. கம்பெனி உங்களுக்கு 60 வரைக்குமே சொல்கிறாங்க பைபாஸில், லோக்கலில் அபவ் 48 வரைக்குமே சொல்கிறாங்க உங்களுக்கு கண்டிப்பாக மைலேஜ் தரும்னு.
ரெண்டு மாடலுமே பார்த்தீங்க அப்படின்னா பழசை விட அதாவது பிஎஸ் ஃபோரை விட பிஎஸ் சிக்ஸில் 10% மைலேஜ் கூட கொடுக்குங்கிறத தான் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே ப்ரோ, ரொம்ப தெளிவாக வந்து ஆக்டிவா 6G டியோவுக்கும் ரொம்ப என்ன டிஃப்ரெண்ட்டு, என்ன ப்ரைஸு, என்ன வித்தியாசம் அப்படின்றது ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. நம்ம வியூவர்ஸுமே இந்த இன்டர்வியூவை பார்த்துட்டு அவங்களுக்கு எது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சூஸ் பண்ணி வாங்கிக்குவாங்க. ஸோ அந்தளவுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. நன்றி.